இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி 2023ல ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன வி ஹேவ் அ கோஸ்ட். இந்த படம் செம காமெடியான ஒரு ஹாரர் மூவியா இருக்கும், அதனால மிஸ் பண்ணாம கடைசி வர பாருங்க. சீக்கிரமாவே இந்த படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாம பக்கத்துல வர பில் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு அழகான வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு வீட்டு பிடிக்கும் வீட்டுக்கு அங்க இருக்கிற ஒரு பெட்டுக்கு பக்கத்துல ஒரு பேய் இருக்கிறத பாக்குறான். அத பார்த்த உடனே அவனுக்கு பயமா இருக்கு. ஆனா அவன் அந்த பயத்தை கண்டுக்காம அந்த பேயை போன்ல கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பேயை ஹீரோவா பயமுறுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல ஊருக்கு போற ஃப்ரெண்ட கையாட்டி அனுப்பி வைக்கிற மாதிரி அந்த பேயும் பண்ண, அது வரைக்கும் கொஞ்ச நஞ்சமாவது பயந்துகிட்டு இருந்த ஹீரோ அத பணத்தை பார்த்த உடனே பக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். என்னடா பயப்படுவன்னு பார்த்தா சிரிக்கிற அப்படின்னு நினைச்ச அந்த பேயும் இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்க அதை பார்த்த ஹீரோவும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். பேயும் பயங்கரமா டென்ஷன் ஆகி பேய்க்கு உண்டான மரியாதை போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. ஹீரோவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா சிரிச்சுட்டு அங்கிருந்து போறான். அடுத்த நாள் ஹீரோவும் ஸ்கூல்ல உட்காந்து பேய்களை பத்தி ஆன்லைன்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போதான் ஹீரனும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரியுது. அவ ஒரு ஏசியன் பொண்ணு. ஹீரோவும் அவகிட்ட நாம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் குடியிருக்கோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரனும் அப்படியா அந்த ஹவுஸ் ஆஃப் டெத்லயா நீ இருக்க அப்படின்னு கேக்குறா. என் வீட்டு என்னன்னு சொன்ன அப்படின்னு அவனும் கேட்க ஹீரன் அவங்கிட்ட அந்த வீட்டுல பேய் இருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க, உனக்கு தெரியாதா? சரி பரவாயில்ல விடு, எப்படி இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை ஆயிட்டோம், கிளாஸ் முடிஞ்ச உடனே ஏதாவது பிளான் வச்சிருக்கியா, வெளியில போலாமா ஆடுன்னு ஹீரனு கேட்க, முத தடவை தான் பாத்துருக்கோம், எடுத்த உடனே அவுட்டிங் கூப்பிடாளே ஆடுன்னு ஹீரோவும் லைட்டா பயந்துகிட்டு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்க, சரி என் நம்பர் எடுத்துக்க நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறான். ஹீரோவும் சந்தோஷமா ஃபீல் பண்றான். அன்னைக்கு ஈவினிங் ஹீரோவும் அவனோட அண்ணனும் வீட்டுக்கு வர வெளியில வந்த ஹீரோவோட அம்மாவும் அண்ணங்காரங்கிட்ட என் ஹீரோவை காலையில ஸ்கூல்ல டிராப் பண்ணல அப்படின்னு திட்டுறாங்க. அண்ணங்காரன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு ஹீரோவை விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. ஹீரோவும் நடந்தேதான் ஸ்கூலுக்கு போயிருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவனோட அம்மாவும் திட்டுறாங்க, பனிஷ்மெண்டா உன் போனை கொடு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து போனையும் வாங்கிட்டு போறாங்க. ஹீரோவோட அண்ணன் ஹீரோவை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்க அவனும் அதெல்லாம் ஓன் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு பேய பாக்குற அவசரத்துல போறான். வீட்டுக்குள்ள வந்ததுமே நேரா அவன் ஆட்டிக்கு தான் போறான். அங்கே போய் பேய கூப்பிட அது வரமாட்டேங்குது. சரின்னு ஒரு பாட்டு பாடுறான். உடனே அந்த இடமே சில்லுனாக பேய் வரப்போகுது போலைய அப்படின்னு ஹீரோவுக்கு புரியுது. பேயும் இந்த தடவையாவது அவனை எப்படியாவது பயமுறுத்திடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு டப்பாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருது. திடீர்னு எந்திரிச்சு அவங்க கிட்ட கத்தி பயமுறுத்த ட்ரை பண்ணுது. இப்பவும் ஹீரோ பயப்பட மாட்டேங்கிறான். ஹீரோவும் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு சொல்ல பேயும் டென்ஷன் ஆகி என்னடா இது இவங்கிட்ட எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேது அப்படின்னு வெறுப்பாகுது. ஹீரோவும் பேய் கிட்ட என்னோட வாழ்க்கை இதை விட பயங்கரமா இருக்கும், அதனாலதான் உன்னை பார்த்தா எனக்கு பயமே வரல, கொஞ்சம் வந்து உட்காரேன் நம்ம பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறான். பேயும் வந்து அவன் பக்கத்துல உட்காருது. ஹீரோவும் பேய் கிட்ட அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்றான். சின்ன வயசுல அவங்க அப்பா ஒருத்தரோட சண்டை போட்டதுனால அவரை
வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னும், அதுல இருந்து அவங்க ஃபேமிலி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ பேய் கிட்ட உன்னால பேச முடியுமா அப்படின்னு கேட்க பேயும் இல்லைன்னு தலையாட்டுது. பேயால கத்த மட்டும்தான் முடியும் போல இருக்கு. ஹீரோவும் அதுகிட்ட நீ இங்கதான் செத்து போனியா அப்படின்னு விசாரிக்க பேயும் தனக்கு அதை பத்தி எந்த ஒரு ஞாபகமும் இல்ல அப்படின்னு சொல்லுது. அதனால ஹீரோவும் அந்த பேய் போட்டிருந்த ஷர்ட்டை பார்த்துட்டு பேய்க்கு இயர்னஸ்ட் அப்படின்னு பேரை வைக்கிறான். பேய் போட்டிருந்தது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ். ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ல அந்த பிளேயரோட பேர் போட்டிருக்கு. அதனாலதான் அந்த பேரு பேயோட பேரா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஹீரோவும் அந்த பேர்லயே கூப்பிட ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி ஹீரோவால பேய தொட முடியல, ஆனா பேயால ஹீரோவை தொட முடியுது. ஹீரோவுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவமா இருக்கு. அன்னைக்கு நேற்று டின்னர் டேபிள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அப்பாவும் அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ அவ ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேய்களை பத்தின வீடியோஸ் எல்லாத்தையுமே நிறைய பாக்குறான். அப்ப அவ ரூமுக்குள்ள வந்த அண்ணங்காரன் ஹீரோவுக்கு தெரியாம அவனோட போனை எடுத்து ஹீரோ பேய எடுத்து வச்சிருந்த அந்த வீடியோவை பாத்துறான். ஹீரோவும் அவங்க கிட்ட இருந்து போனை பிடுங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேக்குறாரு. அண்ணங்காரன் வேகமா ஹீரோவும் போன்ல பேய பிடிச்சு வச்சிருக்கிறத சொல்ல ஹீரோட அப்பாவும் மொத அதை நம்ப மாட்டேங்கிறாரு. அண்ணங்காரனும் நீங்களே பாருங்க அப்படின்னு போனை கொடுக்க அப்பாவும் வீடியோ பார்த்துட்டு சாப்ட்வேர் ஏதாவது யூஸ் பண்ணி இதை பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா உண்மையாவே இங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்ல மூணு பேரும் சேர்ந்து இதை பத்தி அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஹீரோட அப்பாவும் ஹீரோ கிட்ட இந்த வீடியோவை எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு. அந்த வீடியோவை வாங்கினவரு அதை வேகமா இன்டர்நெட்லயும் அப்லோட் பண்றாரு. அடுத்த சீன்ல பேய பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு டாக்டர் காட்டுறாங்க. இவங்களை நம்ம டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க நிறைய பேர்கிட்ட பேய்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல சில பேரு அவங்க பார்த்த பேய்களை பத்தியும் அந்த அனுபவத்தை பத்தியும் சொல்றாங்க. அதுல ஒருத்தன் இப்ப ஆன்லைன்ல ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு, நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் நான் ஆன்லைன்லாம் பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து ஹீரோவோட அப்பா போட்ட அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. அங்கே கட் பண்ணி அப்படியே ஹீரோவோட அப்பாவும் அண்ணன்காரனும் இந்த வீடியோ வைரல் ஆகினதுனால அந்த பேயை வச்சு நம்ம இன்னொரு வீடியோ எடுத்து அதையும் போடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஹீரோவோட அப்பாவும் அண்ணன்காரனும் போனை எடுத்துக்கிட்டு ஆட்டிக்கு போயிட்டு பேய வர சொல்லி கூப்பிடுறாங்க. அது வர மாட்டேங்குது. சரி நம்ம அந்த படத்துல எல்லாம் வர மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ற மாதிரி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூப்பிட கதவும் திறக்கிற மாதிரி இருக்கு. பேய்தான் வந்துருச்சு அப்படின்னு ரெண்டு பேருமே பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது கதவை திறந்துகிட்டு அந்த வழியா ஹீரோ தான் வரான். ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஹீரோவும் கேட்க டேய் உனக்கு தெரியாதா வீடியோ வைரலா போய்கிட்டு இருக்கா, திரும்பி நம்ம இன்னொரு வீடியோ எடுத்து போடணும், அதான் பேய கூப்பிட வந்தோம் அப்படின்னு சொல்ல பேய நான் வர வைக்கிறேன், ஆனா பேய ஓட்ட மாதிரியான சடங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். இல்லடா அது மாதிரிலாம் எதுவும் பண்ற மாதிரி ஐடியா இல்ல, நான் இதை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றேன் அப்படின்னு ஹீரோவோட அப்பாவும் சொல்றாரு. உடனே ஹீரோவும் நான் தான் வந்திருக்கேன், இது என்னோட அப்பா இது என்னோட அண்ணே அப்படின்னு அவங்கள பேய்க்கு அறிமுகப்படுத்திட்டு பேய வர சொல்லி கூப்பிடுறான். அப்பவும் பேய் அவங்க முன்னாடி வர மாட்டேங்குது. ஹீரோவும் அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹிட்டர எடுத்துட்டு வந்து ஒரு பாட்டை பாடுறான். திடீர்னு அந்த இடமும் ஜில்லுன்னு குளிர ஆரம்பிக்குது. ஒரு சவத்துக்குள்ள இருந்து பேயும் டக்குன்னு எட்டி பாக்குது. அப்பாவையும் அண்ணங்காரனையும் பார்த்துட்டு திரும்பவும் உள்ள போக ட்ரை பண்ண ஹீரோவும் அதுகிட்ட நான் தான் பயப்படாத அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் என்னோட அப்பாவும் அண்ணனும் தான் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல பேயும் தைரியமா சவத்துல இருந்து வெளியில வருது. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட அப்பா போன்ல வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட அம்மாவும் கீழே இருந்து எல்லாரும் எங்க இருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே மேல வராங்க. அங்க பேய் நின்னுகிட்டு இருந்ததை கவனிக்காம அவங்க பேய்க்குள்ளே புகுந்து வெளியில வந்து போனை காட்டி இது என்ன வீடியோ எப்படி வைரல் ஆச்சு, இது நம்ம வீடு மாதிரி இருக்கே என்ன விஷயம் அப்படின்னு படபடப்பா விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடிதான் அந்த பேய் நின்னுகிட்டு இருக்கு. எல்லாருமே என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு அந்த பேயையும் அம்மாவையும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்கேயும் உனக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோட அம்மாவும் திரும்பி பாக்குறாங்க. அந்த பேயும் சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு ஹாய் சொல்ல அவங்களும் பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கத்துனதுல பேயும் பயந்து ஓடியே போயிடுது. எல்லாத்தையுமே ஹீரோட அப்பாவும் அவரோட மொபைல்ல வீடியோ எடுத்துறாரு. அந்த வீடியோவையும் ஆன்லைன்ல போட வியூஸ் செம்மைய பிச்சுக்கிட்டு போகுது. அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஹீரோட அம்மாவோ நமக்கு இந்த வீடே வேணாம் முத இந்த வீட்டை விட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஹீரோட அப்பாவும் அவங்க கிட்ட நம்மளோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு, இருந்த எல்லா காசையும் வீடு வாங்குறதுக்காக செலவு பண்ணிட்டோம், இப்ப இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம எங்க போறது, நமக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி இங்க இருக்கிற பேய வச்சு நம்ம சம்பாதிக்க ட்ரை பண்றதுதான். பேய் வீடியோவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. அவன் பேயே இல்லாம இங்க பேய் இருக்கு அங்க பேய் இருக்கு அப்படின்னு கிராவிஸ் பண்ணிக்கிட்டு சுத்தி திரியறான். ஆனா நாம நிஜத்திலேயே நம்ம வீட்டுல பேய வச்சிருக்கோம், நம்மளால நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு காரணம் எல்லாம் சொல்லி அப்பாவும் அவளை ஒரு வழியா சம்மதிக்க வச்சிடறாரு. வீடியோவும் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஆளுக்காளு இது உண்மையான பேய் தான் இல்ல இது ஃபேக் தான் அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. பேய் சோத்துக்குள்ள போனதையும் பேய பார்த்து ஹீரோட அம்மா கத்தனதையும் எல்லாருமே ரீல்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. டிவில கூட இந்த விஷயம் வர அத அந்த டாக்டர் பாக்குறாங்க. அந்த டாக்டர் சிஏஓவை கண்டக்ட் பண்ணி நான் அந்த வீடியோவை செக் பண்ணிட்டேன், இதுல எந்த ஒரு கிராபிக்ஸும் இல்ல, உண்மையாவே அந்த பேய் இருக்கு, இதை நம்ம நிரூபிக்கணும், நம்ம முன்னாடி பண்ண அந்த ரிசர்ச்ச திரும்பியும் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஏஜென்சியோட ஹெட்டும் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம எப்பவே க்ளோஸ் பண்ணியாச்சு, அதை ரீஓபன் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பிடுறாரு.
சொல்றாரு. இதுல இருந்தே பேய பத்தின ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியுது. டாக்டரும் சிஐஏ ஏஜென்சி கூட சம்பந்தப்பட்டவங்க தான் அப்படின்னு புரியுது. ஹீரோட அப்பா அப்லோட் பண்ண அந்த வீடியோ வைரல் ஆனதுனால அவங்க வீட்டு முன்னாடி மீடியாவும் மக்களும் கூடி நிக்கிறாங்க. ஹீரோட அப்பா கிட்ட இன்டர்வியூ எல்லாம் பண்றாங்க. இந்த பேய் உண்மையா, அந்த பேயினால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோட அப்பாவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அது உண்மையிலே பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள யாரையுமே விடாம கதவை சாத்திட்டு உள்ள வராரு. இத்தனை மக்களும் வீட்டுக்கு முன்னாடி கூடி இருக்கிறது, ஃபேமஸா இருக்கிறது அப்படின்னு எல்லாமே ஹீரோட அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா ஹீரோட அம்மா நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் எகிரி குதிச்சு பாக்குறான், எப்படியாவது உள்ள வர எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அதெல்லாம் கடுப்பா இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத பத்தி எதையுமே கவலைப்படாத ஹீரோவும் பேய்க்கு ஞாபகத்தை திரும்ப வர வைக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வீட்டுல இருந்த அவரோட பழைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டி, இதுல உங்களுக்கு சம்பந்தப்பட்டது ஏதாவது இருக்கும், இதை பார்த்தா ஏதாவது ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கான். பேயும் ஹீரோ கிட்ட, நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு கேக்குது. அதுக்கு ஹீரோவும், யாரா இருந்தாலும் எங்க இருக்கோம் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு தெரியாம ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்குறதே கஷ்டமா இருக்கும் இல்ல, அதனாலதான் அப்படின்னு அவனு சொல்ல பேய் அவனை பார்த்து சிரிக்குது. அடுத்த நாள் ஹீரோவும் அவனோட ஸ்கூலோட லைப்ரரியில உட்காந்துக்கிட்டு பேய்க்கும் அவங்க வீட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஹீரோனோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளே ஆன்லைன்ல சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறா. அதுல அந்த வீட்டோட ஓனர் லிஸ்ட்ல பேயோட பேரு இருக்கு. அதாவது ஹீரோ பேயோட ஷர்ட்ல இருக்கிற பேரை பார்த்து ஒரு பேரு வச்சான்ல இயர்னஸ்ட், அந்த பேர்ல ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வீட்டுல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. அப்ப அதுதான் நம்ம பேயா இருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் எப்படி செத்தாரு அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு அவரோட டெத் சர்டிபிகேட் ஆன்லைன்ல தேடி பாக்குறாங்க. ஆனா அவரோட டெத் சர்டிபிகேட் அங்க இல்ல. அவரு 1965 இருந்து 1971 வரைக்கும் அந்த வீட்டுல இருந்ததுக்கான ப்ரூஃப் மட்டும் இருக்கு. அடுத்த சீன்ல ஒரு டிவி நடிகையை காட்டுறாங்க. அவங்கள ஹீரோட அப்பா போய் மீட் பண்றாரு. அவங்கள வச்சு பேயோட ஒரு இன்டர்வியூ எடுத்து அதை டிவி ஷோவா போட போறாங்க. அதுக்காக தான் ஹீரோட அப்பாவும் அவங்களை மீட் பண்ண வந்திருக்காரு. இந்த பக்கம் வீட்டுல ஹீரோவும் பேய்க்கு பேய் படம் எல்லாம் போட்டு காட்டி எவ்வளவு கோரமா நடந்துக்கணும், எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோட அப்பாவும் வீட்டுக்குள்ள என்றாக யாரோ வராங்க அப்படின்னு உடனே பேய் அங்கிருந்து மறைஞ்சு போகுது. ஹீரோட அப்பாவும் ஹீரோ கிட்ட வந்து, பேய சீக்கிரம் வரவைடா, நான் பேய இன்டர்வியூ பண்றதுக்காக ஒரு டிவி நடிகை கூட்டிட்டு வந்துட்டேன், சீக்கிரம் பேய வரவை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் விருப்பத்திற மாதிரி, என்னால கேட்க முடியாது, வேணும்னா நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு கடுப்பா சொல்றான். சொல்றதை புரிஞ்சுக்கடா, அவன் உன் பேச்ச மட்டும்தானா கேப்பான், தயவு செஞ்சு கூப்பிடுறா அப்படின்னு ஹீரோட அப்பாவும் கோபமா கேட்டுக்கிட்டு இருக்க, அப்பா பின்னாடி பேய் வந்து நின்னு ஹீரோ கிட்ட காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பாவுக்கு இவனுங்க நம்மளை வச்சு காமெடி பண்றாங்க போல அப்படின்னு இன்னும் டென்ஷன் ஆக ஹீரோவே இறங்கி வந்து, நான் பேய் கிட்ட பேசி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஹீரோட அப்பாவும் ரிலாக்ஸ் ஆகி கீழே போறாரு. ஹீரோட அப்பாவும் நடிகையும் இன்றைக்காக ரெடியாக ஹீரோவும் கீழே வந்து அங்க நிக்கிறான். நடிகை ஹீரோட அப்பா கிட்ட பேய கூப்பிட சொல்லி சொல்றாங்க. ஹீரோவும் பேயும் சேர்ந்து ஏதோ குட்டி கலாட்டா பண்ண போறாங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. இந்த பக்கம் ஹீரோட அப்பாவும் பேய கூப்பிட பேய் வரமாட்டேங்குது. நடிகையும் டென்ஷன் ஆகி, நீங்க இது எல்லாத்தையுமே ஏதோ கிராபிக்ஸ் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த நாடகத்தையாவது சீக்கிரம் பண்ணுங்க, நாங்க எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்னு கத்த, இல்லமா பேய் இருக்கிறது உண்மை, நாடகம் எல்லாம் இல்ல அப்படின்னு ஹீரோட அப்பாவும் சொல்லிட்டு இன்னும் டென்ஷன் ஆகி பேய கூப்பிட்டு கத்துறாரு. ஹீரோவையும் என்னாச்சு அப்படிங்கிற லுக்கோட கோவமா பாக்க ஹீரோவோ அப்பாவை மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு வீட்டோட எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆகுது, கதவு எல்லாம் அடிச்சு சாத்துது, வீட்டோட எல்லா பொருளும் உடைய ஆரம்பிக்குது. எல்லாருமே பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பேயும் எல்லாரும் முன்னாடியும் வந்து அங்க இருந்தவங்க எல்லாருமே பயமுறுத்த ஆரம்பிக்குது. அந்த நடிகைய பயங்கரமா பயமுறுத்தி பதற விட்டு அவங்கள அந்த வீட்டுல இருந்தே ஓட வைக்குது. அப்பாவும் இதெல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகிறாரு. ஹீரோ பயங்கர கூலா இருக்கான். இந்த எல்லாத்தையுமே அண்ணக்காரன் வீடியோ எடுத்து அதையுமே இன்டர்நெட்ல அப்லோட் பண்ண அதுக்கும் ஏகப்பட்ட வியூஸ் போகுது. அவங்களோட வீடியோ பயங்கரமா வைரலா போக இதையும் டாக்டர் பாக்குறாங்க. இந்த தடவை அந்த சிஐஏ ஏஜென்சியோட ஹெட்டோ டாக்டரோட வீட்டுக்கே வராரு. அந்த பழைய ப்ராஜெக்ட இவங்க ரீஓபன் பண்றாங்க. அடுத்த நாள் ஹீரோவும் ஸ்கூலுக்கு வர எல்லாருமே ஹீரோவை ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. அவனும் அதை பார்த்துக்கிட்டே உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோனும் அவங்ககிட்ட வந்து, நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், வா உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு அவனை கூட்டிட்டு போயிட்டு அவன் கையில ஒரு பேப்பர் கொடுக்கறான். அதுல அந்த வீட்டோட ஓனர் இயர்னஸ்டோட போட்டோ இருக்கு. ஆனா அந்த ஆளு பேய் இல்ல. அப்ப இந்த இயர்னஸ்ட் வேற ஒருத்தனா அப்படின்னு ஹீரோவும் ஹீரோன் கிட்ட கேட்க, ஆமா ஆனா நம்ம கண்டுபிடிச்ச டாக்மன் இந்த இயர்னஸ்டோட தான், இவர் என்ன சாகல, அதனாலதான் நமக்கு இவரோட டெத் சர்டிபிகேட் கிடைக்கல அப்படின்னு ஹீரோன் சொல்றா. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பேயோட பேர் என்ன அப்படின்னு ஹீரோவும் கேக்குறான். அது தெரியல, ஆனா நாம இவர்கிட்ட நம்ம பேய கூட்டிட்டு போய் இவரை மீட் பண்ண வச்சா கண்டிப்பா ஏதாவது பேய்க்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோன் சொல்றா. ஆனா பேயாலதான் வெளியில வர முடியாது அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அதுக்கு ஹீரோனும், பேயால வெளியில வர முடியாதுன்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா அப்படின்னு ஹீரோன் கேட்க, ஹீரோவும் புரியாம முழிக்கிறான். அடுத்த சின்ன டாக்டர் ஹீரோட வீட்டுக்கு வராங்க. நடிகையோட வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அதிகம் கூட்டம் கூட ஆரம்பிக்குது. டாக்டர் ஹீரோட அப்பாவையும் அம்மாவையும் உட்கார வச்சு அவங்களோட ப்ராஜெக்ட் அந்த பேய ஆராய்ச்சியை பத்தி சொல்றாங்க. இங்க மேல ஆர்டிகிளை வச்சு ஹீரோவும் ஹீரோனும் பேய் கிட்ட, நீங்க எப்படி செத்தீங்க, நீங்க யாரு அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னா நம்ம வெளியில போய் ஆகணும், நீங்க இதுவரைக்கும் வெளியில போக முயற்சி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்க,
பேயும் இதுவரைக்கும் வெளியில போனதே இல்ல, அதனால வெளியில போகவே தயங்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் உங்களுக்கு எப்பவும் நான் துணையா இருக்கேன், இனிமே நீங்க இந்த விஷயத்துல தனியால் இல்ல, வாங்க அப்படின்னு சொல்றான். பேயும் பின்பக்க வழியா வெளியில வர ட்ரை பண்ண பேயினால வெளியில வர முடியுது. டாக்டரும் ஹீரோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் அப்ப இந்த ப்ராஜெக்ட் பேய் இருக்கிறத நிரூபிக்க ஒரு சாலிடான ப்ரூப் கிடைக்காதனாலதான் கைவிட வேண்டியதா போச்சு. ஆனா இப்ப இந்த பேய் விஷயம் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏஜென்சி திரும்பவும் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. நீங்க அந்த பேய் அங்க கிட்ட ஒப்படைச்சாகணும் அப்படின்னு டாக்டரும் கேக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரே வருமானமே இந்த பேய் தான், அதையும் பிடிங்கிடுவாங்க போலயே அப்படின்னு டென்ஷன் ஹீரோட அப்பாவும் அம்மாவும் நீங்க முதல்ல இங்கிருந்து வெளியில போங்க அப்படின்னு டாக்டரை வெளியில அனுப்புறாங்க. டாக்டர் அவங்க கிட்ட நான் பேசும்போதே நீங்க பேயை ஒப்படைச்சிட்டா நல்லது, இல்ல ஏஜென்சி ஆளுங்க உள்ள வந்தா அப்புறம் விஷயம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்காம ஹீரோட அப்பாவும் அம்மாவும் அவங்களை அங்கிருந்து வெளியேற்றாங்க. டாக்டரும் நான் ஏஜென்சி ஆளுங்களோட திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கம் பின்பக்க வழியா ஹீரோவும் ஹீரோனும் பேய கூட்டிட்டு போக அங்கே வெளியில் நின்னுகிட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் ஹீரோ அண்ட் ஹீரோன் கூட அந்த பேய் ஓடி வரதை பார்த்துட்டு அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ஆட்கள் துரத்திட்டு வரதை பார்த்ததும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஒரு வழியா அவங்க கண்ணுல எல்லாம் படாம ஹோட்டலுக்குள்ள புகுந்து மூணு பேருமே அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோட வீட்டுல இருந்து கோவமா வெளியில வந்த அந்த டாக்டரும் நேரா அந்த சிஏஏ ஏஜென்சியோட ஹெட்ட போய் தான் மீட் பண்றாங்க. நம்ம என்ன சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்றது அப்படின்னு டாக்டரும் கேட்க, பேய தீவிரவாதி அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு டாக்டரும் கோவப்பட, சரி கவலைப்படாத, ஏதாவது தப்பு பண்ணதான் செய்வாங்க, அப்படி ஏதாவது பண்ணி எங்கேயாவது மாட்டினாங்க அப்படின்னா அப்ப பாத்துக்கலாம் ஆடனே ஹெட்டும் சொல்றாரு. ஹீரோட குடும்பத்தையே சிஏ ஏஜென்சி கண்காணிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவும் ஹீரோனும் ஏர்னஸ்டோட வீட்டு டாக்குமெண்ட்ல இருந்த அவன் வேலை செஞ்ச பாருக்கு வந்து அங்கிருந்த ஒரு லேடி கிட்ட அவனோட போட்டோவை காட்டி இவரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த லேடியும் அவர் இப்ப இங்க வேலை செய்யல அப்படின்னு சொல்லி அந்த பார்ல இருக்கிற ஒரு போட்டோ ஆல்பத்துல இருந்து ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அந்த போட்டோவில ஏர்னஸ்டோட அந்த பேய் நின்னுகிட்டு இருக்கு. அதாவது பேய் உயிரோட இருந்தப்ப பேயும் அந்த ஓனர் எடுத்துக்கிட்ட போட்டோ தான் அது. பசியில இருந்தவனுக்கு பிரியாணி போட்டலுமே கிடைச்ச மாதிரி ஹீரோவும் ஹீரோனும் அதை ஆர்வமா வாங்கி பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயம் சம்மந்தம் இருக்கு, இவரை பார்த்தா எல்லா டீடைல்ஸும் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஹீரோன் சொல்றான். அங்க யாரு கண்ணுக்குமே தெரியாத மாதிரி அந்த பேயும் அவங்க கூட தான் இருக்கு. இப்ப ஓனர் தங்கி இருக்கிற அந்த அட்ரஸ வாங்கிக்கிட்டு ஹீரோவும் ஹீரோனும் அந்த பார்ல இருந்து வெளியில வராங்க. அவங்க ஒரு பார்க் வழியை நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கிருந்து ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அங்க பாருமா பேய் தெரியுது அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோனும் ஷாக்கை திரும்பி பாக்குறாங்க. அங்க நம்ம பேய் தான் எல்லார் கண்ணுக்குமே தெரியற மாதிரி நின்னுகிட்டு இருக்கு. ஹீரோவும் புரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன மறைஞ்சுதானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோ சொல்ற எதுவுமே பேயோட காதல விழல. பேய்க்கு அங்கே ராட்னத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற பொண்ணு அவரோட பொண்ணு மாதிரி தெரியுது. அதாவது நம்ம பேய்க்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கா, இந்த பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணு ஞாபகம் வந்திருக்கு. பேயும் அந்த பொண்ணு கிட்ட வந்து அவளை தொட்டு ஜூன் அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு பேய் தான் கிட்ட வரத பார்த்துட்டு பயந்து கத்துறா. அவ கத்ததை பார்த்தா அந்த பொண்ணோட அம்மாவும் வந்து வேகமா பொண்ணை தூக்கிக்கிறாங்க. அப்பதான் பேய்க்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரியுது. உடனே ஹீரோ ஹீரோனோட அங்கிருந்து கிளம்புறாரு. அங்கிருந்தவங்க எல்லாருமே இதை வீடியோவும் எடுக்கிறாங்க. இந்த வீடியோவை அந்த சிஏஏ ஏஜென்சியோட அந்த ஹெட்டும் டாக்டரும் பாக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நடக்காதா அப்படின்னு தான் அவங்க வெயிட் பண்ணி இருந்தாங்க. உடனே வாரண்ட வாங்கிக்கிட்டு ஹீரோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் வீட்டுல ஹீரோட அப்பாவும் ஹீரோவை கண்டபடி கத்திக்கிட்டு இருக்காரு. நீ எப்படி பேய வெளியில கூட்டிட்டு போவ, இப்ப அவ அந்த குழந்தைய தொட போய் அவனை ஏதோ ஒரு தீவிரவாதி அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் அவர்கிட்ட, அப்பா அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரணும், அதுக்காக தான் நான் கூட்டிட்டு போனேன். அதே மாதிரி அந்த பொண்ணை பார்த்த உடனே அவரு ஜூன் ஒரு பேரை சொன்னாரு. கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவரை இன்னொரு உலகத்துக்கு அனுப்பி வைக்க முடியும்பா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோட அப்பாவும் ஹீரோ கிட்ட, அவர் எதுக்கு நம்ம அனுப்பணும், அவர் நம்ம கூட தான் இருக்கணும், அவர் இருந்தா மட்டும்தான் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப சுயநலமா பேச, உடனே ஹீரோவும் டென்ஷன் ஆகி அவரை பத்தின கவலையே இல்ல, உங்களுக்கு உங்களை பத்தி மட்டும்தான் கவலை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஏஜென்சில இருந்து அந்த டாக்டரும் அவங்களோட பழைய ப்ராஜெக்ட்ல இருந்து அந்த பேய் பிடிக்கிற மிஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய டீமோட ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நேற்று ஹீரோட வீட்டுல எல்லோருமே அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள அந்த சிஏஏ ஏஜென்ட்ஸும் கன்ஸோட என்றாங்க. ஹீரோட அப்பா அம்மா அண்ணங்காரன் எல்லாருமே கன் பாயிண்ட்ல நிறுத்தி வச்சுட்டு ஹீரோட ரூமுக்கு போனா அங்க பெட்ல ஹீரோவும் தலகணி அடிக்க வச்சுட்டு தூங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு பேயோடையும் ஹீரோனோடையும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய்கிட்டு இருக்கான். மூணு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோவுக்கு தெரியாது. அந்த சிஏஓட ஹெட் ஹீரோட வீட்டுக்கு வராரு. டாக்டர் அவர்கிட்ட ஹீரோ பக்கத்து வீட்டு பொண்ணையும் அந்த பேயையும் கூட்டிக்கிட்டு போயிட்டான், ரெண்டு பேருமே போன கூட எடுத்துட்டு போல அப்படின்னு சொல்ல ஹெட்டும் நேரா ஹீரோட அப்பா கிட்ட வந்து நான் என்ன சொல்றனோ அதுபடிதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோட அப்பாவும் வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஹீரோ ஹீரோயின் பேய் மூணு பேருமே அடுத்த நாள் காலையில ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட வர்றாங்க. அங்க நியூஸ்ல ஹீரோட அப்பா சிஏஏ ஹெட் சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த பேய் ஹீரோவையும் ஹீரோனையும் கடத்திட்டு போயிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாராவது எங்கேயாவது அவங்கள பார்த்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவும் அதை கேட்கறான். அப்ப அங்க பேட்ரோலிங்ல இருந்த அந்த போலீஸும் இவங்கள பார்த்துட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. மூணு பேரும் கார்ல அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அங்க ஒரு பெரிய சேசிங் சீனே நடக்குது. போலீஸ் கிட்ட இருந்து பேய் தான்
அவங்கள தப்பிக்க வைக்கிறது. எப்படியோ மூணு பேரும் எஸ்கேப் ஆகி அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க சிஏ ஏஜென்சியோட ஆளுங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரி தான் வீட்டுல வச்சிருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ்கார டாக்டர் கிட்ட வந்து உங்களை ஒருத்தவங்க மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, டாக்டரும் அவங்க யாருன்னு பார்க்க போறாங்க. அது நம்ம வாரில் பார்த்த அந்த லேடி தான். அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோனும் பேயோட அந்த ஏர்னஸ்டோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோனும் யாராவது வந்தா சிக்னல் கொடுக்கறதுக்காக கார்லயே இருக்கா. ஹீரோவும் பேயும் மட்டும்தான் வீட்டுக்குள்ள போறாங்க. ஏர்னஸ்ட் அவரோட ஒய்ஃபோட தான் அந்த வீட்டுல குடியிருந்திருக்காரு. இப்போ அவரோட ஒய்ஃபுக்கு பேரலைசிஸ் அட்டாக் வந்து நடக்க முடியாம வீல் சேர்ல இருக்காங்க. பேய் போட்டிருந்தது அவரோட ஷர்ட் தான். அவரும் ஹீரோ கிட்ட ஒரு போட்டோவை காட்டி பேயோட பேரு ராண்டியா அப்படின்னும் என்னோட ஒய்ஃபோட தங்கச்சி புருஷ அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரெண்டு பேரும் சகலிங்க. பேயோட ஒய்ஃப் டெலிவரியில இறந்துட்டாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு தான் ஜூன். அவ பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நிறைய தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு 4 வருஷம் அப்படி போச்சு. ஒரு நாள் ஜூனை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல விட்டுட்டு நான் ஒரு வேலையா போயிட்டு வரேன், இவளை பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். நாங்களும் ஓகேன்னு சொன்னோம். ஆனா அதுக்கப்புறம் ராண்டி திரும்ப வரவே இல்லை. அவனோட காரை பழைய கார் கடையில கொடுத்துட்டு அவனோட வாட்சையும் ஒரு அடகு கடையில அடகு வச்சுட்டு என்னோட டிரைவிங் லைசன்ஸையும் ஷர்ட்டையும் எடுத்துட்டு போயிருக்கான். என்னோட பேர்ல அவன் வேற எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். எங்களுக்கு குழந்தை இல்லாதனால ஜூனை எங்களோட குழந்தையாவே வளர்த்தோம் அப்படின்னு ஏர்னஸ்டும் சொல்ல, ஹீரோவும் அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். குடிச்சே செத்துருப்பா அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை எதையுமே ஹீரோவால நம்பவே முடியல. அப்ப அந்த டாக்டரும் அந்த சிஏஏ ஏஜென்சி ஆளுங்களோட அங்கே வராங்க. அவங்கள பார்த்த ஹீரோவும் பேய் கிட்ட நீ இங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்றான். ஆனா அங்கிருந்த போலீஸ்காரங்க ஹீரோவை அரெஸ்ட் பண்ண போக பேயும் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்குது. அவங்க எடுத்துட்டு வந்த அந்த ஸ்பெஷல் கன்னால பேய அட்டாக் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அடுத்த சில ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அவனை பார்க்க ஹீரோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. டாக்டர் அவங்க கூட ஹீரோவை அனுப்பி வச்சிடறாங்க. உங்க குடும்பத்தை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இனிமேலும் உங்க பையன் அந்த பேய் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை அவங்க கூட அனுப்புறாங்க. ஏஜென்சியில ஒரு ஸ்பெஷல் ரூம் மாதிரி ஏற்பாடு பண்ணி அதுல பேய வச்சிருக்காங்க. டாக்டரும் இந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பேய பிடிச்சதுல ரொம்பவே சந்தோஷம். பேய் கிட்ட நல்ல விதமா பேசுறாங்க, நடந்துக்கிறாங்க. ஆனா அங்க ஹெட்டும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அவனை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கட்டுறாரு. டாக்டரும் ஹெட்டு கிட்ட இவனை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, இவன் தான் ஆல்ரெடி செத்து போயிட்டானே, இவனை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்பவே இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு டாக்டரும் புரிஞ்சுக்கிறாங்க. இங்க வீட்டுல ஹீரோவும் ரொம்பவே சோகமா இருக்கான். ஆர்டிக்ல தான் பாதி நேரத்தை கழிக்கிறான். ஹீரோட அப்பாவும் அவனை வந்து மீட் பண்ணி ரொம்ப சென்டிமெண்டலா பேசிட்டு அவன் நடந்துகிட்டத நினைச்சு ரொம்ப பெருமையாவும் பேசுறாரு. உனக்கு எது சரின்னு போடுதோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப ஹீரோட வீட்டை வெளியில இருந்து யாரோ பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பக்கம் ஏஜென்சில பேய வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவனை திரும்ப சொல்லி சொல்றாங்க. ஆனா பேய் வேணும்னே திரும்பாமலே இருக்க அப்ப அங்கிருந்த செக்யூரிட்டியும் பேய் கிட்ட போயிட்டு அதிகாரமா சொல்றத செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவனோட சட்டையில இருக்கிற ஒரு கழுகு சிம்பிளை பார்த்துட்டு பேய்க்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அங்கேதான் இந்த படத்தோட பெரிய ட்விஸ்டே வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஏர்னஸ்ட் தான். ஏர்னஸ்ட இனி நம்ம வில்லன் வச்சுக்கலாம். ராண்டி அதாவது நம்ம பேய் அவரோட சின்ன பொண்ணோட அவங்க வீட்டுக்கு போயிட்டு வில்லனோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு குழந்தைய பாத்துக்க சொல்லி விட்டுருக்காரு. குழந்தைய அவங்க கூட்டிட்டு போனதுமே ராண்டிய வில்லனும் மண்டையில அடிச்சு சாகடிச்சிருக்கான். இதுல வில்லனோட ஒய்ஃபும் உடந்த அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால தங்கச்சி இறந்ததும் அவரோட பொண்ணை அவங்க குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனாலதான் ராண்டிய கொலை பண்ணி அந்த வீட்டுக்கிட்டே புதைச்சிருக்காங்க. அந்த பிளாஷ்பேக்ல இருந்து பேயும் பிரசன்ட்க்கு வர செக்யூரிட்டியும் அந்த ஸ்பெஷல் கண்ணை வச்சு அவன் அடிக்கிறான். பேயும் திரும்ப அடிக்க அப்ப பேய்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக டாக்டரும் வராங்க. அதே ஸ்பெஷல் கண்ணை வச்சு அங்க இருக்கிறவங்களை ஷூட் பண்ணி பேய் அங்கிருந்து காப்பாத்துறாங்க. பேய் அங்கிருந்து தப்பிச்சு போனதுல டாக்டருக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே கட் பண்ணி வீட்டுல தூங்கி இருக்கிற ஹீரோவை கட்டுறாங்க. அப்ப அவனுக்கு கதவு ஆடுற மாதிரியான சத்தம் கேட்க ஹீரோ எந்திரிச்சு வந்து பாக்குறான். பார்த்தா வெளிக்கதவு திறந்திருக்கு. அதை சாத்திட்டு அவனும் உள்ள வரும்போதுதான் டேபிள்ல வில்லு உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறான். வில்லனும் ஹீரோ கிட்ட இந்த வீட்டை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கு அவன் தான் கொலகாரம் அப்படின்னு தெரியாதனால அவன் கையில கன்னோட உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு அவர்கிட்ட சமாதானமா எனக்கு எதுவும் தெரியாது, நான் பேய்க்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு பேச ட்ரை பண்றான். ஆனா அந்த கிழமை தண்ணி அடிச்சிருந்ததாலையும் எங்க நம்மளோட ரகசியம் வெளியில வந்துருமா அப்படிங்கிற கோவத்தாலையும் அங்கிருந்த ஒரு கிளாஸை தள்ளி விட்டு உடைச்சிடறான். அந்த சத்தம் கிட்டு ஹீரோட அப்பாவும் அம்மாவும் கண்ணு முழிச்சிடறாங்க. ஹீரோட அப்பா ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு கீழே போய் நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு. இந்த பக்கம் அண்ணங்காரனுக்கும் சத்தம் கேட்டு இருக்கும் போல அவனும் ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு வரான். ரெண்டு பேருமே சேர்ந்து கீழே வர வில்ல ஹீரோவை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இவங்களை பார்த்ததும் அவங்க கையில இருக்கிற அந்த கட்டை எல்லாத்தையுமே கீழே போட சொல்ல வேற வழி இல்லாம ரெண்டு பேருமே கட்டையை கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. கிழவனும் நான் எதுவும் பண்ணல, அவளுக்கு குழந்தை இல்லாததுனால அவங்க தங்கச்சி இறந்த உடனே கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்த குழந்தை தான் ஜூன். ராடினால தனியா குழந்தைய வளர்க்க முடியாது, நாமளே வளர்ப்போம் அப்படின்னு சொன்னா அதனாலதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வில்ல அசந்த நேரத்துல ஹீரோவும் அவனை தள்ளிவிட ஹீரோட அப்பாவும் அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோவும் அவனோட அண்ணனும் அந்த இடத்துல இருந்து ஓட வில்லனும் ஹீரோட அப்பாவை அடிச்சு போட்டுட்டு ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறான். அவன் கண்ணா புண்ணான்னு சொல்றதும் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்களும் அவனை அடிக்கிறதும் ஒளிஞ்சுக்கிறதும் அப்படிமா இருக்காங்க. கடைசியை வில்ல ஹீரோவை தேடி
அந்த ஆட்டிக்கு வரான். ஹீரோவும் மறைஞ்சிருந்து அவனை அடிக்க போறான். ஆனா வில்லன் ஹீரோவை மடக்கி அவனை கொல்ல போக அப்ப அந்த இடத்துக்கு ராண்டி பேயா வந்துடுறாரு. பேயும் வில்லனை ஒரு அடி அடிக்க வில்லன் அடிபட்டே விழுந்துடுறான். ஹீரோவும் பேய பார்த்த அந்த சந்தோஷத்துல இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோட அப்பா வராரு. அவரும் பேய பார்த்த உடனே ஏதோ கோவமா பேய் பக்கத்துல போறாரு. ஹீரோவும் இவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தோட அப்பானு கூப்பிடுறான். ஆனா ஹீரோட அப்பா போனது பேய அடிக்கிறதுக்காக இல்ல, பேய்க்கு பின்னாடி எழுந்து ஹீரோவை சுட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க வில்லன் அடிக்க அப்பாவும் வில்லனை அடிச்சதும் வில்லன் கண்ணாடி வழியா கீழே விழுந்துடுறான். ஹீரோவும் அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறான். ஹீரோவும் அம்மாவும் அண்ணனும் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அடுத்த சீன்ல சிஐஏவோட ஹெட் ஹீரோவை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல ஹீரோவும் பேய் அப்படியே மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். அது எப்படி 50 வருஷமா இருந்த ஒரு ஆவி ஒரே நிமிஷத்துல காணாம போச்சு அப்படின்னு அவரும் கேட்க அவரோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவைப்பட்டிருந்துச்சு, அதனாலதான் அவர் இங்க இருந்தாரு. இப்ப அவரை கொலை பண்ணவன் செத்து போயிட்டான், அதனால அவரும் போயிட்டாரு அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். எனக்கு நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கை இல்ல, உண்மையா என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு ஹெட்டும் கேட்க ஹீரோவும் ஒரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறான். ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் ராண்டியோட பொண்ணு ஜூனை கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வந்து ராண்டி கிட்ட காட்டுறாங்க. ராண்டியும் சந்தோஷப்பட்டு தன்னோட பொண்ணை கட்டிப்பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ராண்டி மறைஞ்சு போயிருக்காரு. ஹீரோவும் பிளாஷ்பேக்க முடிச்சுட்டு திரும்பவும் பிரசன்ட்க்கு வரான். சிஐஏவோட ஹெட் திரும்பவும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருக்கான். அங்கே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோட ஃபேமிலி அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஆட்டிக்கல நின்னு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்கே வந்த ஹீரோட அப்பாவும் அம்மாவும் வண்டியில எல்லா பொருட்களும் ஏத்தியாச்சு, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறான். அப்படி இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டிவிட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.